அமுதாவுக்கு எப்பவும் பிரச்சனைனா முன்னாடி வந்து நிற்கிறது நம்ம செல்வாப்பா தான். அந்த வகையில் தான் இன்றைக்கான எபிசோட் நடந்திருக்கு. செப்டம்பர் 6ஆம் தேதி எபிசோடுக்கான செந்தல் அமுதா சீரியல் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம அமுதாவுக்கு ஒரு சின்ன சந்தேகம், இந்த வடிவேலுக்கு ஏன் இவ்வளோ காசு அப்படின்ட்டு போயிட்டு செக் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா கையில் அவ்வளோ காசு இருக்குது, கட்டுக்கட்டாக பணம் இருக்குது. இதை பார்த்துட்டு அமுதா அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்போ வேறு எதுவும் கிடைக்குதா அப்படின்னு செக் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா நகை அடவு வச்சதுக்கான சீட்டு கிடைக்குது. இதை பார்த்துட்டு அமுதா அதிர்ச்சி ஆகுறாங்க. அட பாவி, நீ தான் இந்த நகை எடுத்துகிட்டு போனதா, உன்னை சும்மா விடக்கூடாது அப்படின்னு நம்ம அமுதா நேராக மாணிக்கத்துக்கிட்ட சொல்கிறாங்க. மாணிக்க சொல்கிறாரு, அமுதா நம்ம இப்போவுமே அந்த கடைக்கு போயிட்டு இந்த காசை கொடுத்துட்டு அந்த நகையை திருப்பிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு நேராக அந்த கடைக்கு போகிறாங்க. அதுக்கு அவர் சொல்கிறாரு, அடவு வச்சது ஒரு ஆள், சீட்டை கொண்டாந்து கொடுக்குறது ஆள் அப்படின்னு. அதுக்கு மாணிக்க சொல்கிறாரு, இங்கே பாருப்பா இது திருட்டு நகை, இந்த விஷயம் மட்டும் போலீஸ்க்கு தெரிய வந்துச்சுன்னா உன் கடையே ஒன்றும் இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட கடைக்கார உரிமையாளர், இங்கே பாருங்கள் நான் நகையை கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நகையை கொடுக்குறாங்க. அமுதா சொல்கிறாங்க, பாதி பணத்தை கொடுத்துட்டு இன்னும் மீதி பணத்தை நான் நாளைக்கு வந்து கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நகையை வாங்கிக்கிட்டு வெளியில் வராங்க. அப்போ போலீஸ் சொல்கிறாரு, மாணிக்க சொல்கிறாரு, சரி அமுதா இந்த நகையை கொண்டு போய் போலீஸ்கிட்ட கொடுத்துடலாம் அப்படின்னு. அதுக்கு அமுதா சொல்கிறாங்க, போலீஸ்கிட்ட கொடுத்தா என்ன நடக்கும், அத்தை மேலே உள்ள அந்த தப்பான விஷயம் போகுமா, ஃபஸ்ட்டு அதை முதல்ல போக்கணும், அதுக்கு நம்ம என்ன பண்ணணுமோ அதை தான் பண்ணணும் அப்படின்ட்டு. என்ன நடக்குதுன்னா, நம்ம அமுதா நேராக நம்ம மாணிக்கத்துக்கிட்ட ஒரு ஐடியாவை சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு மாணிக்கமா சூப்பர் அப்படின்னு சொல்கிறாரு. மறுநாள் காலை நம்ம அன்னலட்சுமி நேராக கதிரேசனோட ஃபோட்டோக்கிட்ட நின்று, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் போலீஸ் வந்துடுவாங்க அப்படின்னு பயந்து நிற்கிறாங்க. அதே நேரத்தில் போலீஸும் வருது. போலீஸ் வந்ததோட என்ன கேட்குறாங்கன்னா, கூடவே மாணிக்கமும் வராரு. என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே பாருங்கள் தப்பு பண்ணவங்க என்றைக்குமே வந்து தப்பிச்சு போக முடியாது அப்படின்னு. அதுக்கு அமுதா சொல்கிறாங்க, இவ்வளோ நேரம் டைம் கொடுத்துட்டீங்க, ஒரு 5 நிமிஷம் டைம் கொடுங்க, ஒரு ஃபோன் வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பழனியும் சரி அப்படின்னு சொல்கிறாரு. அதே நேரத்தில் நம்ம போலீஸ்க்கு வந்து ஃபோன் வருது. போலீஸ் வந்து கால் அட்டன் பண்ணுறாரு. பார்த்தா யாருன்னா பழனியோட ஃப்ரெண்டு லிங்கம் தான் பேசுகிறாங்க. லிங்கம் என்ன சொல்கிறாருன்னா, இது மாதிரி நகையை திருட சொன்னது பழனி தான், நாங்கள் தான் திருடி அன்னலட்சுமியோட பையில் வச்சோம் அப்படின்னு உண்மையை சொல்லிடுறாரு. இதை கேட்ட போலீஸ் செம்மையை கடுப்பாகி, டேய் பழனி நீ தான் வந்து நகையை திருடினியா, அவ மேலே தேவையில்லாமல் பழி போடுறியா அப்படின்னு சொல்லி பழனியை அரெஸ்ட் பண்ணுறாங்க. அப்போ பழனி அமுதாவும் முறைக்கிறாரு. அப்போ அமுதா சொல்கிறாங்க, நீ தானே சொன்ன தப்பு பண்ணவங்க எப்போவுமே தண்டனை அனுபவிச்சு தான் ஆகணும்னு, அதான் இங்கே நடக்குது போடா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்ன நடந்துச்சுன்னா, நம்ம செல்வாப்பா தான் நேராக லிங்கத்தை மிரட்டி உண்மையை சொல்ல சொல்லியிருக்காங்க. அப்போ அமுதா வந்து லிங்கத்துக்கு நன்றி சொல்கிறாங்க. அதோட செல்வாப்பாக்கும் நன்றி சொல்கிறாங்க. அப்போ செல்வாப்பா சொல்கிறாரு, அமுதா நீ ஆளை காட்டிவிட்ட, நான் உனக்கு உதவி பண்ணேன் அவ்வளோதான் அப்படின்னு. அதுக்கப்புறமா எல்லோரும் போயிட்டு கதிரேசனோட ஃபோட்டோக்கிட்ட நின்று கையெடுத்து கும்பிட்றாங்க. அப்போ அன்னலட்சுமி அமுதாவுக்கும் நன்றி சொல்கிறாங்க. அப்போ அமுதா சொல்கிறாங்க, அத்தை உங்கள் மேலே எந்த தப்பும் இல்லை, அதான் சீக்கிரம் உண்மை நிரூபிச்சாச்சு, நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, இதுக்கப்புறம் நீங்கள் எங்கேயுமே வேலைக்கு போக வேணாம், எல்லாத்தையும் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு நம்ம அன்னலட்சுமி கிட்ட அமுதா சொல்கிறாங்க. அதோட இன்றைக்கான எபிசோட செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக முடிச்சிருக்காங்க.